சிறையில் பட்டால் என்ன தோஷம் ஏற்படும், அதற்கு உண்டான பரிகாரம் என்ன? Dream Makers Entertainment சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பக்ஷி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இத பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்ஷிகள் எல்லாம் காலையில அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து இறை தேடுவதற்காக அவங்களுடைய அந்த மரத்துல இருந்து கூடுல இருந்து பறந்து போகும். சாயந்தரம் அந்த அஸ்தமன வேளையில சூரியன் வந்து மறையக்கூடிய நேரத்துல வந்து அது கூடுக்கு திரும்ப அந்த இறையோட போகும். அப்படி அது பறக்கக்கூடிய அந்த அந்த போகும்பொழுது எச்சம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நம்ம குழந்தைங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், நம்ம குழந்தைங்க துணியெல்லாம் வந்து அலசி காய போட்டோம்னா ரெண்டு சொல்லுவோம். ஒன்று வந்து அந்த துணியை ரொம்ப முறுக்கக்கூடாது, குழந்தைங்க துணியை முறுக்கணும்னா குழந்தை உடம்பை வந்து ரொம்ப முறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வெளியில வந்து நம்ம ஒரு வெயில் காயணுங்கிறதுக்காக வெயிலில் வந்து துணி காயணுங்கிறதுக்காக நம்ம போடும்பொழுது சீக்கிரம் அந்த 5 மணிக்கு முன்னாடி துணியை எடுத்துருவாங்க. பெரியவங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப வெயிலில் வந்து குழந்தை துணியை காயப்படாதிக்கு பக்ஷி தோஷம் படும், அந்த பக்ஷியினுடைய எச்சம் படும், அதனால நம்ம வந்து போடக்கூடாது வெளியிலன்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. இது ரெண்டு விஷயத்துக்காக நம்ம வந்து சொல்லலாம். ஏன் பெரியவங்க அப்படி சொன்னாங்கன்னா, ஒன்று ஹைஜீன் இல்லை, ஏன்னா பறவைகள் எங்கெங்கயோ போகுது, எங்கெங்கயோ மரத்துல வந்து உட்காருது, எத்தனையோ இடங்களுக்கு போகுது. நம்ம வந்து ஒரு நல்ல, ஏன்னா சில மரங்கள்ல ஒரு புளிய மரம்னு எடுத்துக்கலாம் உதாரணத்திற்கு, சில மரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சக்திகள் வந்து இருக்காது. ஏன்னா பட்சிகளுக்கு வந்து நம்மளை விட 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கும் இந்த ஓரறிவு ஈரறிவு படைத்த பட்சிகளுக்கும் ஞானம் வந்து அதிகம் உண்டு. ஒரு இடத்துல வந்து சுனாமி வருது, இல்ல பூகம்பம் வருதுன்னு அந்த மரத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்து வேற ஒரு நிலம் வந்து நல்லா இருக்கிற இடத்துல முன்கூட்டியே போயிடும். நமக்கு தான் நில அதிர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் தெரியும். ஸோ ஆறறிவு நமக்கு இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு வந்து அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வந்து கம்மி, பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் வந்து இன்ட்யூட்டிவ் பவர் வந்து ஜாஸ்தி. இறைவன் வந்து பாருங்க, பேச்சு திறனை கொடுக்காட்டாலும் அவர்களுக்கு வந்து ஒரு சக்தியை அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான இந்த பறவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தீய சக்திகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் உட்காருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த வழியாக செல்லக்கூடியது நம்மளுடைய ஆடைகள் மேலேயோ அல்லது நம்ம மேலேயோ அந்த எச்சம் பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடியவான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்சம் போடுறதுன்னா இந்த காக்கா தான் வந்து இதை பண்ணும். இந்த காக்கா எச்சம் போட்டுருச்சுனாலே நமக்கு மனசுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும். அதுவும் எங்கேயாவது நம்ம வெளியில ஒரு சுப காரியத்துக்காக நம்ம வெளியில போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டை விட்டு வெளியிலே போகும்போது காகம் வந்து எச்சம் போட்டுருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த சகுனம் சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும். இது எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா ஜாஸ்தி வந்து இந்த 7ரை சனி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 7ரை சனி இருக்கிறவங்க, 8ரை சனி இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் இந்த காக்காவோட தொடர்பு வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த எச்சம் படுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும். இதற்கு பரிகாரம், இது எந்த பட்சி வேணாலும் இருக்கலாம். ஒரு மரத்துக்கடியில நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த பட்சிகள் வந்து எச்சம் போடுறது அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. ஸோ இயற்கையில எடுத்துக்கிட்டோம்னா பாவம், அந்த பட்சி வந்து அந்த எச்சம் போடுறதுங்கிறது அது இயற்கையா அதற்கான இது, நம்ம அங்க உட்காந்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி போட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோமோ, இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம், போய் கொஞ்ச நேரத்திலேயே காக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு போற வேலை வந்து சக்சஸ் ஆகாது. அதனால நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப வந்துடணும். நம்ம போட்டிருந்த ஆடைகளை வந்து துவைத்து விட்டு அங்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும். அண்ட் தலை வழியா உடனே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பெரியவங்க இதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு, ஒன்று வந்து அந்த எச்சம் போட்டுருச்சுங்கிறதுக்காக ஹைஜீன் காரணமாக நம்மளை குளிக்க சொல்லியிருக்கலாம், அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த துணியையும் நினைக்க சொன்னது. இப்போ இந்த கொரோனா காலத்துல நம்ம வெளியில போயிட்டு வந்தாலே எல்லாரும் அதை தான் பண்றோம். அதனால இது தாக்கம் எச்சம் போட்டால் மட்டும் இல்லை, ஹைஜீன் காரணமாக நம்மளுடைய முன்னோர்கள் இதை சொல்லி வச்சிருந்தாங்க. ரெண்டாவது, தலைவலியாக குளிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பொதுவாக எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா அது முதல்ல தாக்குதுன்னா நம்மளுடைய உச்சியில் இருக்கக்கூடிய
இந்த நவத்வாரம்னு சொல்றோம் இல்லையா, உடம்புல நமக்கு 9 துவாரங்கள் இருக்கு. அந்த முதல் துவாரம் நம்மளுடைய உச்சி தான். ஸோ ஒரு மைன்யூட் ஓட்டம் வந்து நம்மளுடைய உச்சியில இருக்கும். அது வழியாக ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை வந்து குளிக்க சொல்றாங்க. மூன்றாவது, ஒரு பக்கத்துல போய் ஒரு கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னது நம்ம மன ஆறுதலுக்காகத்தான். ஏன்னா இத மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சார்ந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு நமக்கு ஒரு தைரியம் வரும். சரி, இது பண்ணிட்டோம், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து நம்மளை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, நமக்கு வந்து அதனால ஏதாவது பேட் லக் வந்துருமா, இல்ல நமக்கு இதனால ஒரு எச்சம் போட்டதுனால எனக்கு வந்து லைஃபே முடிஞ்சிரு போயிருமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சொல்லி இருக்கிறது வந்து ஹைஜீன் காரணமாகவும், சுகாதார விஷயங்கள் பலவற்றை நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு இதோட ஒற்று போற அளவுக்கு நமக்கு வந்து சில விதிமுறைகள் கூறியிருப்பது. நம்ம அந்த பயத்துல அதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால காகம் எச்சமிட்டுருச்சு இல்ல ஒரு பறவை எச்சமிட்டுருச்சுன்னா இது பக்ஷி தோஷம்னு சொல்றது. ஏன்னா பறவைகள் எந்த எதுவும் மரத்துல போய் உட்காருது, எத்தனையோ இடங்களுக்கு வந்து பறக்குது. அண்ட் காலையில அந்த பறவைகள் வந்து கூட்ட விட்டு ஒரு சூரிய உதயம் டைம்ல போச்சுன்னா சூரிய அஸ்தமனம் டைம்ல தான் வரும். அண்ட் கண்ட இடத்துல இருந்து அந்த குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு வருது இல்லையா, புழு பூச்சிகள் எங்கெங்க இருந்து எல்லாமோ எடுக்குது. அதனால நமக்கு அந்த சுகாதார விஷயத்திற்காகத்தான் அதை தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.